துபாய் செகண்ட் டே வ்ளாக். பானை மண்பானை யானை. நோ 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 பேட் பேட். பாத்து சந்துக்குள்ள மாட்டிக்க போற. நீ எல்லாம் சபே உள்ள வந்தாலே மாட்டிப்ப. இந்த சின்ன சந்துள்ள வரலாமா? The view of Palm. எனக்கும் புரியல. நேற்று வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக வந்து நிறைய இடத்த வந்து புதுசாக பார்க்கும்போது பயங்கர எக்ஸைட்டாக இருந்தது. நிஜமாகவே நம்ம ஊரில் வந்து நம்ம எக்ஸிபிஷன்லாம் பார்த்தா நான் எப்படி ரியாக்ட் பண்ணணும், அதோட பல மடங்கு வந்து நான் அந்த ஊரை வந்து பார்த்து பயங்கரமாக எக்ஸைட் ஆகிட்டேன். அண்ட் இன்றைக்கும் வந்து யோகிட்ட கேட்டேன், யோகி இன்றைக்கி என்ன இடத்துக்கு போகிறோம் அப்படின்ட்டு. வெயிட் பண்ணேன், நீ குளிச்சு ரெடி ஆகிட்டல, நான் போய் குளிச்சுட்டு வரேன் அப்படின்ட்டு. பட் அவள் அந்த குளிக்கிற டைமில் கண்டிப்பாக நான் உங்களுக்கு சில விஷயத்தை ஷேர் பண்ணி தான் ஆகணும். பட் அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபேஸில் வந்து இந்த டார்க் ஸ்பாட்டாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் வந்து பிளமிஷாக இருக்கட்டும், இல்லை வந்து இந்த பிக்மெண்டேஷனாக இருக்கட்டும், அது ஒரு பயங்கர இரிட்டேட்டட், அதாவது ரெண்டு பேருக்குமே, லைக் பாய்ஸாக இருக்கட்டும் கேர்ள்ஸாக இருக்கட்டும், இவங்க ரெண்டு பேருக்குமே ஒரு பெரிய பிரச்சனை. அதுவும் வந்து நம்ம ஊரை தவிர்த்து நம்ம வெளிநாடுகளுக்குலாம் போயிட்டோம் அப்படின்னா அது இன்னுமே பிரச்சனை. அதுவும் நம்ம துபாயில் இருக்கோம், பயங்கரமான ஒரு ஹாட்டான ஒரு ஏரியா. ஸோ இந்த ஏரியாவில் வரும்போது இன்னுமே அது ஜாஸ்தியாகும். ஸோ இதுக்கெல்லாம் என்ன சொல்யூஷன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம யோசிச்சுக்கிட்டே இருப்போம். அதாவது நம்ம நிறைய விஷயம் ட்ரை பண்ணுவோம், ட்ரை பண்ணி மேக்கப் எல்லாமே போயிட்டு நம்ம கரெக்டாக இருப்போம்ல அப்படின்னு நினச்சி நம்ம வந்து வெளியே போனோம் அப்படின்னா ஒரு ஃபில்டர் நம்ம மேலே இருந்துகிட்டே இருக்கல அப்படின்னு ஒரு டவுட் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ இதுக்கெல்லாம் சொல்யூஷன் இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக சொல்யூஷன் இருக்குது. அதுதான் நம்ம டெர்மா கூடிய 2% ஆஃப் கோஜிக் ஆசிட் ஃபேஸ் சீரம், கோஜிக் ஆசிட் ஃபேஸ் கிரீம். இந்த கோஜிக் ஆசிட் வந்து என்ன பண்ணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கின்ல இருக்கிற ஹைப்பர் பிக்மெண்டேஷன்ஸ், டார்க் ஸ்பாட்ஸ், பிளமிஷ், ஸோ இதெல்லாம் வந்து கம்மி பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் அது மட்டும் கிடையாது, இது யூஸ் பண்ணும்போது நம்ம ஸ்கின் வந்து ரொம்ப லைட் அண்ட் சாஃப்டாக வந்து வச்சிருக்கும். ஸோ நம்ம ஸ்கின்ல இருக்கிற டிஸ்கலரேஷன் மினிமைஸ் பண்ணி ஸ்கின் வந்து ஈவனாக வச்சிருக்கும் வெறும் 3 வாரத்தில். கோஜிக் ஆசிட் தான் வேர்ல்டுலேயே நம்பர் 1 இன்கிரியன்ட். ஸோ இந்த கோஜிக் ஆசிட் வந்து என்ன பண்ணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ்ல இருக்கிற டார்க் ஸ்பாட்ஸ், மங்கு, தழும்பு, ஸோ இதெல்லாம் வந்து அப்படியே ரெடியூஸ் பண்ணி ஃபேஸ் வந்து ரொம்ப கிளியர் வச்சிருக்கும். முடிஞ்சிருச்சு. யோகி குளிச்சியா இல்லையா? ஏன்னா போய் ரெடி ஆகணும்ல, இன்னைக்கு போய் ஜாலியா போயிட்டு எங்க இருந்தா என்னடா பாக்க போறேன்னே தெரியல. வாங்க வாங்க போலாம். கண்ணாடி போட்டிருந்தா பைத்தியம் அப்படிதான் தெரியும். ஸோ இன்னைக்கு வந்து துபாயோட 2வது நாள். ஸோ ராணுவ நந்தினி வந்துட்டு காலையில 9 மணிக்கு, நைட்டு தூங்கினது 4 மணி. ஸோ ஏன்ச்சு 9 மணிக்கு கிளம்பிட்டோம். சென்னை டு துபாய் அப்படின்ற ஒரு இடத்துக்கு போறோம். அதுக்கப்புறம் இன்னைக்கு நிறைய இடங்கள் இருக்கு மறுபடியும். ஸோ அது என்னென்னலாம் அப்படின்றத பொறுத்து இருந்து பாருங்க, வீடியோ தொடர்ந்து பாருங்க. ஓகே, இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய vlog துபாய் செகண்ட் டே vlog. சரி, உள்ள விட்டுச்சு, சக்சஸ். இதெல்லாம் வந்துட்டு நானும் நந்தினி இங்க ரொம்ப சேஃபா அண்ட் வந்துட்டு நிறைய இடம் சுத்துறோம் அப்படின்னா அதுக்கு ஒரே ரீசன் இவரு தான். இவர் பேர் சங்கர். ஓகே, சோ இங்க அதெல்லாம் கேட்டாங்களோ, ஹாப்பியா இருக்க மொரட்டு சிங்கிளாவே இருக்காரு. அண்ட் வந்துட்டு என்னையும் நந்தினியும் அவ்வளவு சேஃபா பாத்துக்கிட்டு சென்னை துபாய், அதாவது வந்துட்டு துபாயில வந்துட்டு சென்னை மாதிரியே ஒரு ஏரியா, கரெக்டான? ஆமா ஆமா, சென்னை மாதிரியே ஒரு ஏரியாவுக்கு தான், அந்த ஏரியாவுக்கு தான் போய்கிட்டு இருக்கோம். சோ வந்துட்டு 5 minutes later. மட்டும் இல்ல, இந்த ஊர்லயும் புது வண்டி வாங்கினா பூஜை பண்றாங்க.
அது எல்லாருமே எல்லாருமே வந்து ஃபாரினர்ஸ் போடுறாங்களா? போடுவாங்களா? ஓ என்னது? நக்கோ ஊர் மசூதி. பானை மண்பானை யானை பூனைன்னு சொல்லுவாங்க. நம்ம பாண்டி பசார் மாதிரி இருக்கு. என்ன பேர் இது? யார் அவரு? மதுரை மல்லி. மதுரை மல்லி உதிர்ந்து ஒரு மாதிரி உடையும். நந்தினி மதுரை மல்லி வேணுமா? துபாயில மதுரை மல்லி போட்டாக்க மெயினா அப்படின்னு போட்டுக்கலாம். இல்லங்க மேம். ஏங்க எப்படி எப்படி வரும்? இது நம்ம நம்ம ஊர்ல இருந்து வரது தானே? மதுரையில இருந்து வருது. இது வந்துட்டு இங்க வந்தவனே இது உதிர்ந்துருமா? இது மாட்டிக்க போற நீ எல்லாம் சபையா உள்ள வந்தாலே மாட்டிப்ப. இந்த சின்ன சந்துல வரலாமா? வாவ் சரியான பிளேஸ். காக்காவா எங்க? ஏ காக்கா, நீ நம்ம ஊர்ல மட்டும் தான் இருப்பேன்னு நினைச்சேன். ஐயோ போயிருச்சு. அந்த காக்காக்கு என்ன தமிழ் தெரியுமா இல்ல ஹிந்தி தெரியுமா? அதுக்கு வந்து அரபிக் தெரியும். அரபிக் குத்து அலமித்திய பீவோ. நந்தினி எஸ், அடுத்து எந்த லொகேஷன் போறோம் தெரியுமா? பாம் க்ரூஸ். பாம் க்ரூஸா? த வியூ ஆஃப் பாம். ஆக்சுவலா வந்துட்டு இப்போ த வியூ ஆஃப் பாம் பாம் தான் போயிட்டு இருக்கோம். ஸோ அங்க போய் ஆமா ஆமா அங்க போய் என்னென்ன பண்றோம் அப்படின்றத வீடியோவை தொடர்ந்து பாருங்க. ஃபிஷ்லாம் ஓடி போய் ஒளிஞ்சிக்கிச்சு. நீ வரணும் காரி துப்புது பேர் மீன். ஒரு ஹாப்பி நியூஸ் எல்லாருக்கும், லெவல் 52 வரைக்கும் தான் ஆக்சஸ் இருக்கும். நம்மளுக்கு 54 வரைக்கும் இருக்கு. எஸ் பாத்தீங்கன்னா நாங்க வந்து லைன்ல நின்றுட்டு இருக்கோம். ஸோ எல்லாமே கியூல நின்று இங்க ஒரு டிக்கெட் கவுண்டர் இருக்கும். ஸோ அங்க போய் டிக்கெட் வாங்கிட்டு கவுண்டர்லாம் இது பண்ணிட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம மேலே எல்லாருமே நம்மளே ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. பட் வந்து நம்ம பேசுறது அவங்களுக்கு சத்தியமா புரியாது. இப்போ சொன்ன பாருங்க,
எல்லாமே மைனா விங்ஸ் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்க பெல் தட்டிட்டு போங்க. வணக்கம். தெரியாது ஏன்னா அவங்க பேசுறது எனக்கு புரியாது, நான் பேசுறது அவங்களுக்கு புரியாது. ஆக்சுவலாக வந்துட்டு இங்கே நிறைய இடம் வந்துட்டு மேன்மேடு, அதை நந்தினி கிட்ட நான் சொன்னேன், அதை நம்பல நந்தினி. மேன்மேட்னா மனுஷங்களால உருவாக்கப்பட்ட விஷயங்கள் நிறைய உருவாக்கப்பட்டது. ஆமா, எல்லாமே மனுஷங்களால உருவாக்கப்பட்டதா? நீ நான் எல்லாருமே மனுஷனால வந்துருக்கா? இது வந்துட்டு இயற்கை, ஓகேவா? ஆனா செயற்கையா ஒரு விஷயம் உருவாக்கி எனக்கும் புரியல. ரொம்ப பெரிய விஷயம் தானே, இப்படி மாத்தி மாத்தி குழப்பி குழப்பி பேசி நான் என்ன பேச வரணும் அதை சொல்ல மாட்டேன்ல. குறிப்பிட்ட பர்சன்ஸ்க்கு மட்டும் தான் ஆக்சஸ் கிடைக்கும் அப்படின்னாங்க. எங்களுக்கு கிடைச்சிச்சு, ஏன்னா நம்ம வந்து 32nd ஃப்ளோர் தான். என்ன எப்படி இது? விருந்ததென்பானோ நினைவிலே பறவையாகிறேனோ. சாய், கொஞ்சம் ஒண்ணுமே தெரியலையே. 54th floor பேட்டா. யார் யாரு? உயரத்தை பத்த பயப்பட கூடாது. யார் நானு? ஆமா. ஐயோ கடவுளே. அந்த உயரத்துக்கு என்ன பார்த்தா பயம் வரும். ஆமா, என்ன நீ குட்டையா இருக்கல. சோ நம்ம வந்து 54th floorக்கு வந்துட்டு ஏறி போயிட்டு இருக்கோம். இங்க வந்து லிஃப்ட் கிடையாது, இங்க ஸ்டெப்ஸ் தான். சோ we have to go by walk. ஓகே மிஸ்டர் நந்தினி. சரி, ஓகே மிஸ்டர் நந்தினி. சரி மிஸ் நந்தினி. எஸ் நந்தினி. ஐயோ போயிட்டு இருக்கோம் நந்தினி. அட்லாண்டிஸ். ஆமா, இதுதான் அட்லாண்டிஸ். ஸ்ட்ரைட்டா இருக்கு. த வியூ ஆஃப் பாம். வியூ ஆஃப் பாம் பாத்துக்கிட்டே இருக்கீங்க, அங்க பேசிட்டே இருக்கோம். பாம் வந்து 54th ஃப்ளோர். ஓகே, ஒரு சில பேர் தான் அக்சஸ் கொடுக்கறாங்க. இங்க பாத்தீங்கன்னா ஒரு மூணு பேர் மட்டும் தான் இருப்போம், மூணு கப்பிள்ஸ் மட்டும் தான் இருப்பாங்க. சோ அந்த ஃப்ளோர்ல இருக்கோம். அண்ட் வந்துட்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா, இந்த வீடியோ முடிஞ்சதுனா அதுக்கு அப்புறம் இதுக்கு அப்புறம் ஒரு பிரேக் இல்ல. மக்களே, காலையில இருந்து இப்ப மணி என்ன? நம்ம ஒரு டைம்ல வந்து இப்போ 1:30 ஆகுது, ஓகேவா? பட் இந்த ஒரு டைம் படி பாத்தீங்கன்னா 11:30. சோ 11:30 12:00 ஆயிடுச்சு. 12:00 இதை ஃபினிஷ் பண்ணியாச்சு. அடுத்த வீடியோ தரமான வீடியோ. ரெடியா? அபுக்கு பேச்சு பிடிப்போ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல்ல தட்டிட்டு போங்க. பை. தேங்க் யூ.